ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிமாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம பையனுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லைங்க. ரெண்டு நாளாக காய்ச்சலாக இருந்துச்சு, இப்போ சளியும் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி சளி இருமல் டைமில் அம்மா வந்துட்டு எனக்கு ஒரு ஹோம் ரெமெடி சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ரெமெடி வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு தான் இன்றைக்கி வீடியோவில் வந்திருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு பையன் பெட்லேயே வாமிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அந்த வாமிட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் கசாயம் போட போகிறேன். இது வந்துட்டு சும்மா கிளாத் வச்சு தண்ணி வச்சு தொடச்சி வச்சுருக்கேன். இதை வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணணும், அப்போ தான் வந்துட்டு நல்லா நீட்டாக இருக்கும். இந்த கவர் இருந்ததுனால நம்ம பெட்டில் வந்துட்டு எந்த ஒரு லீக்கேஜும் ஆகலை. பெட்டு வந்துட்டு பாருங்கள் நீட்டாக இருக்கும். நான் தண்ணி ஊற்றி காமிக்கிறேன். இந்த கவரே வந்துட்டு எல்லா தண்ணியும் அப்சர்வ் பண்ணிக்கும், பெட்டுக்குள்ளே வந்துட்டு தண்ணி போகாது. இந்த கவர் எங்கே வாங்கினேன், இதனால் நமக்கு என்ன யூஸுங்கிற டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ இதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி காய வச்சிடலாம். இப்போ இந்த கசாயம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா, ஒரே ஒரு வெத்தலை, ஒரு மூணு கற்பூரவல்லி, நாலஞ்சு துளசி இலை, கூடவே ஒரே ஒரு மிளகு எடுத்திருக்கேன். இந்த மிளகு வந்துட்டு ஒரிஜினல் குருமிளகு, அதனால் ரொம்ப காரமாக இருக்கும். ஒன்று எடுத்தாலே இது கரெக்டாக இருக்கும். இந்த வெத்தலையில் இருக்கக்கூடிய மேலே காம்பு, கீழே வால், சைடில் ஏதோ பூச்சி இருந்த மாதிரிச்சு, அதையும் பிச்சுட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணமும் ஒரு கல்லும் வச்சு தான் வந்துட்டு தட்ட போகிறேன். இந்த இலையை எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டுட்டு இந்த வெத்தலையை மட்டும் ஒரு மூணு நாளாக பிச்சு போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய குழந்தைங்களாக இருந்தால் இந்த இலையெல்லாம் அப்படி கொடுத்தாலே சாப்பிடுவாங்க. நம்ம பையன் மாதிரி குட்டி குழந்தைங்கள்லாம் வந்துட்டு இதை சாப்பிட மாட்டாங்க. ஸோ நம்ம சாராக வந்துட்டு எடுத்து கொடுத்தா மட்டும்தான் குழந்தைய குடிக்குங்க. இந்த இலையில் எவ்வளோ சார் வருதோ அந்தளவுக்கு கொடுத்திங்கன்னா போதும். கால் டம்ளர் அரை டம்ளர் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ இந்த இலையை வந்துட்டு இந்தளவுக்கு நல்லா இடித்தாச்சு. இப்போ இதிலேருந்து எவ்வளோ சார் வருதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதை இப்படி பிழிஞ்சோம் அப்படின்னா நல்லா சார் வரும். நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அந்த இலையை, மீதி இருக்கக்கூடிய இலையை வந்துட்டு நான் சாப்பிட்டுப்பேன். இந்த சாரை மட்டும்தான் குழந்தைக்கு கொடுப்பேன். இந்த கசாயம் குடிக்கும்போது லைட்டாக கசக்கும், இல்லைன்னா காரமாகவும் இருக்கும் மிளகு போட்டிருக்கிறதுனால. இது கொடுத்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு சர்க்கரையோ இல்லை தேனோ வந்துட்டு வாயில் வச்சு விட்ருவேன். எந்த குழந்தையிலுமே ஆரம்பத்தில் குடிக்க மாட்டாங்க, என்னோடய பையனும் குடிக்கவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நான் மிரட்டி மிரட்டி வந்து தான் வந்துட்டு குடிக்க வச்சிட்ருக்கேன். ஃபீவர் வந்துச்சுன்னா நார்மலாக டானிக் கொடுத்துருவேன், ஆனால் சளிக்கு வந்துட்டு இது கொடுத்தா மட்டும்தான் கேட்குது. கண்டிப்பாக கேட்கும், நீங்களும் வந்துட்டு கொடுத்து பாருங்கள் குழந்தைகளுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.